உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அத்தா, இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன். இந்த பிள்ளைய, வீட்டுக்கு காரியம் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் மாமா. நீங்க பத்திரம், மனசும் பத்திரம். மனசும் உடம்பும் ரொம்ப முக்கியம். சரியாத்தா, எனக்கு இந்த திருவிழா நல்லபடியா நடக்கணும், கருப்பனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும், இது ரெண்டு மட்டும் தான் தா எனக்கு முக்கியம். அது மட்டும் தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. மாமா, இது அவ திருவிழா. அவ மனசு குளிர, அவ சந்தோஷமா அருள் கொடுக்கற விழா. அவ நல்லபடியா நடத்தி வைப்பா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அந்த வெக்காளியாத்தா எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பா. வெக்காளியாத்தா, திருவிழா நல்லபடியா நடக்கணும். நல்லா மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். பாட்டியும் நல்லா மயங்கிடுச்சு. என்ன பண்ணலாம்? சாம எப்படி பண்ணிடலாமா? பண்ண எதுவும் தப்பாகுமா? ஒன்றும் ஆகாது, ஏன்னா இதை விட்டால் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனும் கிடையாது.
ஐயா, திருவிழால அன்னதானம் பிரமாதமா இருக்கணும். அதுக்கு எம்பிட்டு செலவானாலும் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் சீக்கிரம் முடியணும். நாளைக்கு காலையில்குள்ள எல்லாம் பண்ணிடலாமா? மாமா முடிச்சிட்டு வந்துருங்க. யாருக்கு எந்த குறையும் வந்துட கூடாது. சரிங்க தம்பி. சரியா, காலையில போறோம் தம்பி. ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேடா. இப்படி தாமதமா வர்றது? வேலை இருந்துச்சு மாமா. வேலை எல்லாம் முடிச்சிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாமா. சரி, கார்த்தியும் தங்கச்சியுமா வந்துட்டாங்களா? அவங்க இன்னும் வரல, வந்துகிட்டே இருக்காங்களா. மாலினி போன் பண்ணப்ப சுந்தரி சொல்லிருக்கா, இப்ப வந்துருவாங்க. மாமா, அவதான முக்கியமான ஆளு, அவளை இன்னும் வரலையா? திருவிழால முக்கியமான ஆளு, அது இதுன்னு பேசிட்டு இருக்க. எல்லாரும் முக்கியம் தான். அப்படியா? ஓகே, சரா, வந்ததான் வந்துட்ட. அந்த மரத்துல ஏறி சுத்தி கொடியை கட்டி விட்டுரு. சரியா? யாரு? நானா? மரத்துல ஏறி கொடி கட்டணுமா? ஆமா, என்ன பார்த்த உடனே இந்த வேலையெல்லாம் சொல்லணும்னு தோணுமா? என்ன போய் மரம் ஏற உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? போங்க மாமா. முருகண்ணா வந்துட்டோம். வாங்கப்பா வாங்கப்பா. என்னண்ணே இப்படி பண்ணி முடியுங்க? எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலண்ணே. எம்பிட்டு முக்கியமான ஆள் நாங்க. ஊருக்குள்ள இந்த பழனி குமார் இல்லண்டா, எப்படினா திருவிழா நடக்க விட்டுருவோம். எப்படினா திருவிழா நடக்கும்னு கேட்டேன். ஆமா பண்ணி சொல்றேன். சரிதான், இந்த மாதிரி வேலை எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டீங்க. ஏப்பா கச்சினா, கேட்டுதா? நாங்க இல்லண்டா ஒரு வேலையும் நடக்காது. இப்பவாது எங்க மாசன் தெரிஞ்சுக்க. ஆமாமா, அதுவும் சரிதான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பக்கெட் எடுத்துட்டு போய் நம்ம சத்திரத்து பாத்ரூம் எல்லாம் கழுவி விட்டுருங்க. சரியா? ஏன்னா ஆரோக்கியமும் சுத்தமும் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுக்காக சொல்றேன். நல்லா சுத்தமா இருக்கணும். சரியா? டேகிஷ்டா, நான் போய் தேர் அலங்காரத்தை பாத்துறேன். சீக்கிரமா. சரிப்பா, மாமா சொன்ன வேலையா பொறுப்பா முடிக்கணும். சரியா? ஏனே திமுற பத்தியானே உனக்கு? இந்த ரெண்டு சட்டக்காரனுக்கு பாத்தியா நீ சிரிப்ப? என்ன இப்படி சொல்லிட்டு போறீங்க? டேய் இங்கறா, மூட்டை பூச்சியாவே இருந்தாலுமே அது மூக்கை கடிக்கும் போது மெல்ல மெதா அடிக்கணும். வேகமா அடிச்சா நமக்கு தான் ரத்தம் வரும். வாழ்க்கை அப்படிதான்டா, எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த பார், நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்க. எல்லாரையும் வச்சு செய்யறேன்டா, நமக்குண்டு ஒரு காலம் வரும்டா. ஆமாண்ணே, எனக்கும் வருதுனே. வர வழியில கண்டதும் துண்டமா வயிறு கலக்குனே. போயிட்டு எல்லாத்தையும் கழுவிடுறோம். எதை? கக்கூச. ஓ, அவர் சொன்ன சத்திர கக்கூச கழுவு சொல்றேன். அவரே அசிங்கப்படுத்திட்டு போறாரு. பதிலுக்கு நீ வேற அண்ணன் அசிங்கப்படுத்துறியா? அசிங்கப்படுத்துறியா? நீ கழுவு, அப்புறம் நான் கழுவுறேன்.